ஏமா ஏன் ஒரு மாதிரி கோமா இருக்கா? ஏன்பா கேக்குறீங்க? என் ஃப்ரெண்ட் எனக்கு நல்லது பண்ணுன்னு சொன்னா இப்போ ஆபீஸ்ல எனக்கு கேவலமா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஆபீஸ்ல. போங்க. சரி விடுப்பா, ஏதோ தெரியாம பண்ணிருப்பா. என்ன வேண்டாம் பண்ண போறோம், ஃப்ரெண்டு தான் அவ. இப்போ நான் எவ்வளவு டென்ஷனா உங்ககிட்ட என்ன மனசுபதி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். போங்க. டேய் டேய் அது இல்ல. சரி வைப்பா. யார் மீ ஃபோன்ல? உன் தம்பி தான். ஏன் என்னவா? என்னமா அவங்களுக்குள்ள பிரச்சனையா? ஆமா கலைநாட்டிலே பிரச்சனை தான். என்ன பண்றது வாழ்க்கை? ஏப்பா இப்படி பேசுற? பிரச்சனை எதுல இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு பொண்டாட்டி மனசு விட்டு புருஷன் கிட்ட பேச வரும்போது புருஷன் கார காது கொடுத்து கேக்குறது இல்ல, அதுல ஆரம்பிக்குது பிரச்சனை. இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்ல வர்றான்னா அவன் மேல தப்பே இருந்தாலும் சரி, நீ முதல் காது கொடுத்து கேளு. அவளை சமாதானம் படுத்திட்டு அதுக்கப்புறம் எது இருந்தாலும் எடுத்து சொன்னன்னா அவ புரிஞ்சுக்குவா. எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சப்போஸ் என்ன பத்தியே வந்து உன்கிட்ட சொன்னாலோ முதல் காது கொடுத்து கேளு, அப்புறம் நீ எது சரியோ தவிர முடிவெடு. ஏன்னா அவ உன்னை நம்பிதாப்பா வந்திருக்கா, அதனால அவ மனசு விட்டு பேசுறதும் உன்கிட்டதான். தயவு செஞ்சு அவ எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்டுக்கோங்க. சரி மம்மி.